எல்லாருமே லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்கா. என்னக்கா நித்யாலிட்ட ஃபோன் பண்ணி சொல்ல சொன்னீங்களா துணியால அவ்வளோலாம் துணி எடுக்க போயிருக்க நீ? ஆமா கீதா, நித்யா கிட்ட சொல்லேன் இல்லையா நான் போய் பார்க்கேன்னு சொன்னா பத்துக. போனாலும் என்ன மக்கா, ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்களா. ஆ சரி. என்னக்கா இதா சொல்லியாளா? போனே எடுக்கல, உள்ள பேருப்பாளாதான் இருக்க. என்ன இவ்வளோ பஸ் ஸ்டாப்ல உட்காந்துருக்கியாளுவ? என்னம்மா ரெண்டு வரம் இதுல உட்காந்து பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு, என்ன விஷயம்? ஒன்னும் இல்ல பாட்டி, சும்மா தான் இருக்கியா. சும்மா இருக்கானா? ரெண்டு வரம் அவரோட வீட்டுல இல்லாம இருந்திருப்பிய. பஸ் ஸ்டாப் போற தேடி வந்து பேச அளவுக்கு என்ன விஷயம்? இல்ல சும்மா தான் இருந்து பேசிட்டு இருக்கேன். இந்த திருவிழா எல்லாம் வருது இல்லையா, அதை பத்தி பேசிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? ஆமா இவ்வளோ அஞ்சு வரையும் காணல, ஏதாவது தெரியுமா? ஆமா ஏதோ ட்ரெஸ் எடுக்க பிரியாமலாம், அரவிந்துக்கு என்கேஜ்மெண்டா இல்ல அதான். ஓ அப்படியா, யாரு பொண்ணு? அந்த ஊர்ல பார்த்த அந்த பொண்ணா இல்லன்னா ஒரு பொண்ணு விளையாடி தெரிஞ்சாலே அவளா? இல்லக்கா இந்த ஊரு உள்ளே பாத்துருந்த இல்லையா அந்த பொண்ணுதான். ஓ அப்படியா, ஒரு பிள்ளை செவ்வாய் பாட்டி கடவுளை பார்க்க வருமே, அது என்னாச்சு? அந்த பிள்ளைதான் வியாண்டானி கலத்தி விட்டுக்கிட்டு இப்ப வேற வீட்டுல பாய்க்கிறத கல்யாணம் பண்ணியா? ஐயே உள்ளதாமா, நான் வேற மாதிரிலே கேள்விப்பட்டேன். வேற மாதிரியா? வேற என்னக்கா, எங்களை தெரியாது பாத்துடுங்க. லட்சுமி முதல்ல ஒரு பிள்ளைய விரும்பினான் இல்லையா, அந்த பிள்ளைகிட்ட நிறைய பணம் நகை எல்லாம் வாங்கிருக்கலாமே. அந்த பணங்களை எல்லாம் வச்சான் இல்லையா வீடு கட்டினாலாம் உள்ளதா? நமக்கு என்னக்கா தெரியும், நாலு பேர் சொல்லியது அப்படிதான் சொல்லிடியாவ, நம்ம ஏன் வெளியே சொல்ல போறோம்? ஆனால லட்சுமி இந்த புத்தி ஆவாது இல்லையம்மா. பாவக்கு அந்த பிள்ளை என்ன அழகா இருக்கு, அதை கட்டி வச்சாதான் என்ன? அந்த பிள்ளை கொடுத்த பணத்தையாவது கேட்கல எப்படி? அவ பாவக்கா, அவ எங்க கேப்பா, அவ சரியாம வாங்கிட்டு போட்டுன்னு விட்டுட்டா. அப்படியெல்லாம் விடவே கூடாது, இப்படிப்பட்ட வீடுகளை நல்ல ஒரு பாடம் புகட்டாண்டாமா. நம்ம எனக்கா சொல்லுது, அவிய பிரச்சனையை அவியலே பாத்துக்கிறட்டு. என்னைக்குதான் சொல்லியது, பின்ன கிளம்புவோமா? ஆ சரிக்கா. கொஞ்ச நேரம் இவ்வளோட்டு இருந்து பேசுன நேரம் போனி வந்தா அவளும் அவளு பாட்டு கிளம்பிட்டாலே. வீட்டில் போய் இனி மருமகள்கிட்ட சண்டை போடுறதுதான் காணும், இங்கே இருப்போம். என்னக்கா இதில் இருந்த மாதிரி இருக்கு? அடவா சுமதி, நீ வருவான் தான் ஒரு காரியம் சொல்லது இருக்கேன் பார்த்துக்க. காரியமா? என்ன காரியக்கா? லட்சுமிகம் மோகன் ஒரு பொண்ணை லவ் பண்ணி ஏமாத்தினதெல்லாம் தெரியுமா உனக்கு? ஐயே அப்படியாக்கா, தெரியாது பார்த்துடுங்க. உட்காரு, நான் எல்லாம் உனக்கு சொல்லித்தரேன், உட்காரு. நேரம் போகக்க ஆள் இல்லைன்னு நினைச்சேன், இன்னைக்கு இவன் கிடச்சிருக்கியா? சொல்லுங்கக்கா எப்படி, என்ன ஆச்சு, எப்படி ஏமாத்தணும்? நீ இந்த சாப்டருக்கு புதுசு, முதல்ல இருந்தே சொல்லித்தரேன், எல்லாம் கேட்டுக்க. ஆ சொல்லுங்கக்கா. அது வந்து இந்த லட்சுமி அம்மாவை வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணி அப்படிலாம் ஏமாத்திருக்கேன். இன்னைக்கு இவளை தான் நமக்கு கிடைச்ச ஆள், இவளை விடவே கூடாது, கதை கதையா சொல்லணும். என்ன சின்ன பொண்ணு, நாலு முடி பெய்ய நிறைய நேரம் ஆகுதே, இன்னும் காணல? ஆமா பத்தியவுமா, எங்க போச்சோ? இவ எப்ப இவள கூட்டிட்டு வந்தாலும் தனியா போறதே ஒரு வாடிக்கையா வச்சிருக்கா. ஆமா இன்னைக்கு அவளை எங்கேயும் தனியா விட கூடாது உமா. கண்டிப்பா கையில ரூபா எடுத்துட்டு வந்திருப்பா பத்துக. அது எனக்கும் தெரியாதான் செய்யும், இன்னைக்கு தனியா விட்டவே கூடாது இந்த நாலு முடிய. ட்ரெஸ் எல்லாம் போட்டு பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போனிய, ஒண்ணுமே போடாம இப்படி வந்திருக்கிறீ. ஐயா ஏக்கா இந்த கடல ஒண்ணும் பிடிக்கலையா? அதெல்லாம் இல்லண்ணா, அந்த நித்தியாரியா அவ இங்க வந்துட்டா. என்னக்கா சொல்றிய, இங்கேயுமா இருக்கியா? இப்பதான் என் கண்ணால பாத்தேன், கிரவுண்ட் ஃபுளோர்ல இருந்து மேல யாரும் வந்துட்டு இருக்கா. ஏக்கா அவளால அரவிந்துக்கு எந்த பிரச்சனையும் வராது, கண்டிப்பா வேற பிரச்சனை வந்தா வந்திருக்கியா. அதுக்கு இப்ப என்னெல்லாம் பண்ண முடியும் என்னால? ஆல்ரெடி அவளை நாங்க வழி மாத்தி விட்டு எங்களை அவளுக்கு நல்லா தெரியும்க்கா. ஆமா நாலு முடி, உங்களதான் தெரியாது, ஏதாவது பேச்சு குடுத்து மெதுவா இங்க அனுப்பிய வழியை பாருங்களா. நான் எப்படி, நான் என்னால எப்படி முடியும்? அதெல்லாம் உங்களால முடியக்கா, நீங்க பெரிய டான், அத மனசுல வச்சுடுங்க. வாவுமா சீக்கிரம் போயிருவோம். என்ன இவ வேற இப்படி சொல்லிட்டு போறா, நீங்க பெரிய டான்?
ஆமா நம்ம பெரிய டான் தான், யார் வந்தாலும் சமாளிக்கலாம். என்ன வசந்தி, உன்னால யார் வந்தாலும் சமாளிக்க முடியாது. தைரியம் தைரியம். சுப்பா வந்துட்டா. ஹாய். ஹாய் நித்யா. யாருமே தெரியல, நம்மளை பத்தி ஹாய் சொல்லுது. என்ன நித்யா, என்ன உனக்கு தெரியலையா? இல்லக்கா, நீங்க யாரு எனக்கு தெரியல. ஐயோ கடவுளே, என்னத்தை சொல்லி சமாளிக்கணும்னு எனக்கே தெரியலையே. நித்யா நித்யா, நானும் உங்க குரூப்ல உள்ளவாதான். என்ன என்ன குரூப், என்ன சொல்றீங்க? அதான் நித்யா, அந்த புஷ்பா கீதா நீ நான் எல்லாரும் ஒரே குரூப் தான். என்ன அவ்வளவு உனக்கு அறிமுக ஆனவிய, நான் பின்னாடி உனக்கு ஹெல்ப் பண்ணவா? ஓ அப்படியாக்கா, சரி சரி. இப்ப கூட நீ இந்த கடைக்கு வரானி, என்னட்ட கீதா தான் போன் பண்ணி சொன்னா. ஓ சரிக்கா சரி. அப்புறம் ஏதாவது சாப்பிடியா, வா ஃபுட் கொட்டு போலாம். இல்லக்கா அதெல்லாம் வேண்டாம், நான் வந்த வேலையை முடிக்கணும், அதுக்குதான் வந்திருக்கேன். ஆமா இப்ப மேல மாடிக்கு எங்க போயிட்டு இருக்கியா? அதான் அந்த அரவிந்தும் அஜிதாவும் பட்டு எடுக்க இங்கதான் வந்திருக்காங்களா? அதான் பட்டு செக்ஷன் போயிட்டு இருக்கேங்க்கா. ஐயோ அங்க போனா கண்டிப்பா பிரச்சனை பண்ணிருவாளே. என்ன பண்ணதுக்கு, இவா அஜிதாவை மீட் பண்ணவே கூடாது. என்ன இதே சொல்லியா, பட்டு செக்ஷனுங்க, அவங்க பட்டல எடுத்துட்டு இப்பதான் கீழே ஃபுட் கோட்டு போனவ. என்னக்கா சொல்றீங்க, பட்டு எடுத்தாச்சா? ஆமாமா இப்பதான் போறவ, அதான் உங்ககிட்ட சொன்னேன். சரிக்கா அப்ப நான் கீழே போய் பாக்குறேன், நீங்க இங்க நில்லுங்க, எங்கேயாச்சும் வந்தா கண்டா சொல்லுங்கண்ணா. சரி நித்யா நீ போ. அப்போ எப்படியோ சமாளிச்சிருக்கு, கீழே வரட்டி விட்டுட்டேன். இருந்தாலும் சொல்லுங்கக்கா, ஒரு ஹெல்ப் பண்ணி தந்தாலும் இந்த பட்டு எடுங்க, அதை எடுங்க, இந்த கலர் நல்லா இருக்குமே. வா என்னத்த சொல்ல லட்சுமி, அவள் மூணு கல்யாணம் ஆயிருக்கு, பிள்ளை இருக்குன்னு பேரு. இன்னும் விளையாட்டு புத்தியா தான் தெரியுது. என்னக்கா விளையாட்டு புத்தி, உள்ள நினைக்கும் போது எனக்கு அடுப்பா இருக்கு. தேடனா இல்ல, அவைய மூணுமே வந்துருக்காவ. நீங்க எல்லாம் மூணு மனசியலானா, ஒரு உதவிகளை கூட்டிட்டு வந்தா அவளோட பாட்டு சுத்தி தெரியாத. கோவப்படாதுங்க, இங்க என்ன பிரச்சனை நடக்குதே தெரியாம நீங்க இப்படி நிக்கிறீங்க. என்ன கோவப்பட கூடாதா, நீங்க மூணு பண்ணிட்டு இருக்கிறது எப்படி தானே எனக்கு கோவம் படாம இருக்க முடியும்? என்ன சின்ன பொண்ணு, என்னாச்சு? சரி பட்டலாம் எடுத்தாச்சாக்கா? ஆமா எல்லாம் எடுத்தாச்சு. ஏன் இனி நீங்க வருவீங்க, நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏக்கா அதெல்லாம் விடுங்க, அஜிதாவும் அரவிந்த் எங்க? அது எங்க போனா உனக்கு என்னன்னா, இவ்வளவு நேரம் ஒரு உதவிக்கு வரல இல்லையா, இப்ப மட்டும் என்ன? போ ராணிகா, நீங்களே சொல்லுங்க எங்க. டிரெஸ் எல்லாம் எடுத்தாச்சுமா, அந்த பிள்ளை நல்லா தலைவலின்னு சொன்னா. ஒரு டீ வாங்கி கொடுக்க இப்பதான் கீழே சாப்பாடு ஏதோ கொடுப்பாள, அங்க போயிருக்கேன். ஐயோ கடவுளே, அப்படியா? இங்க வாங்க, அங்க போய் பாப்போம். என்ன என்ன பிரச்சனை சொல்லிட்டு போங்களா. ஏக்கா அஜிதாவை தேடி அந்த நித்யா இங்கே வந்துட்டா. கோவப்படியது மட்டும் இல்லாம அஜிதாவ நித்யா எங்க இருக்காளோ அங்கேயே அனுப்பிச்சிருக்கவ. சின்ன பொண்ணு இதெல்லாம் எனக்கு தெரியாதுலமா. சின்ன பொண்ணு வா, நம்ம அங்க போய் பாப்போம், அவ ஏதோ பிரச்சனை பண்ணலாம். நீ வேண்டாக்கா, நீங்க ரெண்டு பேரும் இங்கே இருங்க, நாங்க முதல்ல போய் பாக்கியோம். சரிம்மா. லட்சுமிக்கா பயப்படாம இருங்க. பாருங்கக்கா எங்க போனாலும் கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டே வரா. லட்சுமி இது தகவல் கொடுத்தது வேற யாரும் இருக்காது, கீதாவும் புஷ்பாவும் தான். இன்னைக்கு ஒரு வழி பண்ணணும் அவ்வளோ. ஆமாக்கா இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு